அமெரிக்கா அனுப்பிய சமாதான தூத ஏத்துக்கிறேன் சீஸ் ஃபயருக்கு ஓகே அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை ஹிஸ்புல்லா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிரியா மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு எதனால இந்த தாக்குதல் நிகழ்த்துறாங்க ரஷ்யாவை வம்பு கிழக்குறாங்களா அடுத்து என்ன நடக்கப் போகுது இதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் லெபனானுக்கு உதவுறதுக்காக உதவிக்கரங்களை நீட்டுறாங்க இது பிராந்திய போர் அப்படிங்கிறத தாண்டி உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளையும் இழுக்கக்கூடிய போரா மாறி இருக்கிறதுனால யூஎன்எஸ்சியில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு இதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் என்ன அமெரிக்கரையே கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ரிப்போர்ட் லெபனான்ல இருந்து வெளியாயிருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இஸ்ரேல போட்டு தல்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பிரான்சும் யூகேவும் சேர்ந்தே பரிந்துரைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து யூதர்களுடைய புத்தாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக வாழ்த்துகள் தெரிவித்து மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுவுக்கு தனது அன்பான அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார் வாழ்க மோடி வளர்க பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே யூதர்களுக்கு எதனால மோடி இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் உலகளாவிய அளவில் நட்புறவை வளர்த்துக்கிட்டு இருக்காரு மோடிங்கிறது தான் செய்தி இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது இல்லை இதை விரும்புகிறது யார் அப்படின்னு கேட்டால் சில ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் அப்படின்னு அவர்கள் ஒரு மீட்டிங் ஒன்று பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் வச்சு அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கியிருது இதற்கு பிறகு வந்து இத்தாலி ஜிசவன் நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு வகிக்குது G7 செவன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு எதனால உருவானதுங்கிறது மக்களாகிய இவங்களுக்கு பிரசா சிக்னேச்சரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வகையில செவன் அப்படிங்கிறது உலகத்தினுடைய நாட்டாமைகள் ஒன்று சேரக்கூடிய நாள் இடம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறது இத்தாலி ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இதில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் எட்டு மணிக்குள்ளே தூங்கிடுவாருங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங் நடத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இட்டாலி சைட்லேருந்து மெலோனி அவர்கள் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்கு பாகிஸ்தான் இந்த போரில் பெரிய அளவில் பங்கெடுக்க போகுது அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது அவங்களுடைய இன் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிஸ்ஸைலை ஈரான் வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அணிவகுப்பு காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்குது இதில் ஈரானுடைய படைபலம் ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் அணு ஆயுதங்களுடைய லிஸ்ட்டு மட்டும்தான் ஈரான்கிட்ட இருந்து இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இஸ்ரேல்கிட்ட எண்பதுலேருந்து நூறு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் இருக்குது பட் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு தெரியுமே தவிர எவ்வளவு அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் வடகொரியாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஈரானுக்கு தரைவழி மார்க்கமாகவும் கடல்வழி மார்க்கமாகவும் வான்வழி மார்க்கமாகவும் வந்து கொண்டு இருக்கிறது இது வந்து சேர்றதுக்கான கால அளவுங்கிறது நாற்பத்தைந்து நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம் இதை ஃபேஸ்புக்கில் ஒரு நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்துட்டு அதை பதிவாக போட்டிருந்தார் நீங்கள் சொன்னது உண்மைதான் சரியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே வந்து ஈரான் வந்து இந்த அட்டாக் நிகழ்த்தியிருக்கு அப்போது நீங்கள் சொன்னதை காப்ரேட் பண்ணி பார்க்கும்போது இந்த செய்தி உண்மை அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு அது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி எனக்கு கொடுத்தது இப்போ பாகிஸ்தானும் இந்த போர்ல பங்கெடுத்துக்கிறாங்க அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க பங்களாதேஷும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி பிரான்ஸ் ஒரு கப்பல் அனுப்பிச்சுல மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு அது திருப்பி எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பிரான்சினுடைய மெக்ரான் அவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் யூகேவும் பிரான்ஸும் அமெரிக்கா கிட்ட ஃபோன் பண்ணி ஈரானை பகைத்துக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை ஏன்னா என்னை வித்துக்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால ஈரானை பகைச்சிக்க நாங்கள் விரும்பலை ஸோ டோட்டலாக வந்து நீங்களே இந்த வாரம் நடத்திக்கோங்க அப்படின்னு சரண்டர் ஆகிட்டதான் செய்தி வெளியாயிருக்கு இன்னொரு புறம் ஜெர்மனின்னு ஒரு நாடு இருக்கேப்பா ஜிடிபியில் படுத்து போச்சே அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் துருக்கி தானே ரொம்ப வாய் பேசுது ஸோ துருக்கியை வந்து கலட்டி விட்டுருவோம் நாட்டோவில் இருந்து கலட்டி விடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டில் இருந்து பதினைந்தாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட போராட்டங்களை பாலஸ்தீனத்துக்காக முன்னெடுத்துக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களை அப்படியே நாடு கடத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் இவங்க மேலே எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ஜெர்மனி துருக்கி மக்களை அப்படியே துருக்கிக்கு ரிட்டன் அனுப்புகிறாங்க குறிப்பா சொல்ல அந்த வார்த்தைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது நாடு கடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ரிப்போர்ட் தான் இப்போ வெளியாயிருக்கு மினிஸ்டர் இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் சமாதான தூது அப்படிங்கிறது இஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர்களுக்கு அமெரிக்காவிடமிருந்தும் பிரான்சிடமிருந்தும் வந்ததாக அதற்கு பிறகு அவர் லெபனான் தொடர்ச்சியாக இஸ்ரேலை அடிச்சுக்கிட்டே இருந்ததில்லை அந்த டயத்தில் அவங்க ஃபோன் பண்ணி சீஸ் ஃபயருக்கு ஓகே சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தோரு நாட்கள் போர் நிறுத்தத்துக்குலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கு இஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா ஓகே சொல்லிட்டாரா ஓகே சொன்னதற்கு பிறகு சரி இனிமேல் வந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஓய்வறையில் போய் ஓய்வு எடுக்கும் தான் இந்த அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு ஸோ சீஸ் ஃபயருக்கு ஓகே சொன்னதற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும் நாங்கள் தகவல் அனுப்பிச்சதுக்கு பிறகு தான் இஸ்ரேல் இந்த அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்கன்னா போர் செய்ய விரும்புகிறது இஸ்ரேல் தான் சீஸ் ஃபயரை விரும்புகிறது அமைதியை விரும்புகிறது லெபனான் ஈரான் நாடுகள் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து அமெரிக்கா தயாரித்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் விற்பனைக்காக வாங்கி டோட்டலாக அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய வேலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது அமெரிக்கா ஆயுதங்கள் தயாரித்து விற்பனை செய்கிறது அதை பயன்படுத்தி அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் செய்கிறது ரெண்டு பேருக்கு இடையில பைப்லைன் ஒப்பந்தங்கள் இருக்குது எண்ணெய் வித்துக்கள் பரிமாற்றங்கள் இருக்குது இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இதை தாண்டி வந்து உலகின் பல்வேறு நாடுகளை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை அப்போ தான் அவங்க வாழ முடியும் இதுதான் யதார்த்தமான ஒன்று இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரானை வம்பு கழிச்சுச்சு ஈரான் திருப்பி அடிச்சிருச்சு சிரியா மீது இப்போ போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சிரியா மீது எதுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா தான் அமெரிக்க படைகள் இருக்கு தான் ரஷ்ய படைகள் இருக்கு ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் பெரிய அளவுல துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ரஷ்யா உன்னுடைய பிரதமர் நேரடியாக ஈரானுக்கு வந்து ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்களை சந்திச்சுட்டு போனதற்கு பிறகுதான் ஈரான் வந்து தான் நம்ம செய்தி போட்டிருந்தோம் அந்த வகையில் ரஷ்யா முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஷ்யாவை வம்பு கழுக்கிறதுக்காக சிரியாவில தொடர்ச்சியாக தனது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு சிறிய தாக்குதல்ல மூன்று பேர் இதுவரைக்கும் பலியாயிருக்காங்க சிரிய மக்கள் அப்படிங்கிற தகவலும் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் ஈரானுடைய வான்வெளி பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக த்ரீ செவன்டி த்ரீ அப்படிங்கிறத இக்க இப்ப ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ரஷ்யாவினுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கறதும் இப்போ ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இது ரெண்டுமே வந்து இஸ்ரேலுடைய அயன் டூ அளவுக்கு ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் ஈரான் ஈரான் மீது இஸ்ரேலுடைய அந்த ஏர் ஸ்ட்ரைக்லாம் நடத்தும் போது எளிமையாக தடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது மட்டுமல்ல லெபனானுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க ஒரு லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளுடைய ஊட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டா ரிப்போர்ட் வெளியாயிருக்கு என்ன ஐம்பத்து நாலு லட்சம் மக்களுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்கிறது ஐக்கிய நாடுகள் சபை ஆனால் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸையே என்னுடைய நாட்டுக்கு வந்த அப்படின்னா உன்னைய நான் கைது பண்ணிடுவேன் நீ ஒரு ஆளுமை திறனற்ற நபர் அப்படின்னு இஸ்ரேலுடைய அம்பாசிடர் ஐக்கிய நாடுகள் சபையில வச்சு பேசியிருக்கிறதுங்கிறது இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையவே இஸ்ரேல் மதிக்கலை அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக தெரியுது இதெல்லாம் இவ்வளவு ஆட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா தான் ஸோ இஸ்ரேல் இவ்வளவு தூரம் வாய் பேசுதுன்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இது எல்லாருக்குமே தெரியும் கடந்த முந்நூறு ஆண்டுகளில் ஈரான் ஈராக் போர் நடந்தது இல்லை நைன்டீன் எயிட்டிஸினுடைய தொடக்க காலகட்டத்தில் அந்த டயத்தில் மட்டும்தான் போரில் பங்குபெடுத்து பங்கு பெற்றது அதற்கு பிறகு அவங்க பெரிய அளவிலான போரை நடத்தலை பட் இஸ்ரேல் லாஸ்ட்டு டூ மந்த்ஸில் மட்டும் அஞ்சு கண்ட்ரீஸோட போரை நடத்தியிருக்கு அப்போது இது எவ்வளவு அபாண்டமான ஒரு செயல் நீங்கள் அமெரிக்காவினுடைய வரலாறு அவங்களுடைய சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் ஆயிரத்தி அறநூறுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு பதினாறு வருஷம் மட்டும்தான் அவங்க எந்த விதமான போருமே பண்ணாமல் இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய அவங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக போர் புரிந்து மட்டுமே வாழக்கூடிய ஒரு தேசம் இது அப்படின்னா அது நம்ம கண்ட்ரி தான் கமல் அஹ்மட் ஜவாத் இவர் வந்து டியர்பான் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வாழ்றவர் இவர் ஒரு அமெரிக்கர் இவர் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்கா கொடுத்த ஆயுதத்தை வைத்து அமெரிக்க குடிமக்களையே கொள்ளக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை உலகறிய செய்ய வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை அமெரிக்காவில் டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமான கடமை அமெரிக்காவினுடைய வரி செலுத்தக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கின காசை தான் அமெரிக்க அரசு டைரக்டா இப்போ ஜூ பைடன் அரசு இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு உழைக்கிறவன் ஒருத்தன் உக்கார்ந்து திங்கிறவன் இன்னொருத்தன் அப்படிங்கிற ஊர்கதையில சொல்லுவோம் அந்த கதையை நிஜமாக்கி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் வாழ்க்கையும் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மட்டும் இல்லை ஈரானுடைய மிகப்பெரிய பவர் பிளான்ட் மீது இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கு ஈரானுடைய பவர் பிளான்ட் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் பகுதி ஈவன் சவுதி அரேபியாவில் முதற்கொண்டு அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எல்லாத்தையும் நாங்கள் அட்டாக் பண்ணிடுவோம் ஒத்த வாகனம் கூட ஊருக்குள்ளே ஓடாதரா பார்த்துக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கு ஸோ அமெரிக்கா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சத்தமில்லாமல் இருக்குமா இல்லை எலெக்ஷனுக்காக புதியதுரு யுத்தத்தை நடத்துவதற்கு தயாராகுமா அப்படிங்கிற கொஸ்டின் பாரு ஏப்பா அமெரிக்காவே சொல்கிறேன் இஸ்ரேலை சொல்ல மாட்டேன் அமெரிக்கா சொன்னால் தானே இஸ்ரேல் அடிக்கும் இல்லாட்டி பொத்துக்கிட்டில் இருப்பாங்க அல் ரிஃபாய் இவர் யார்னா யூஎன்ஆர்ஏஆர்டபிள்யூஏவினுடைய முன்னாள் ஊழியர் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் இவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிறது காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்கு அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொள்றதை விட யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய ஊழியர்களை கொள்வது தான் அவங்க பெரிய அளவில் நாட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இது அல் ஜசீராவில் செய்திகளாக வெளியாக இருக்கு ஸோ இந்த செய்தியை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக யுஎன்ஆர்டபிள்யூஏவினுடைய ஒன்பது வீரர்கள் மீது இஸ்ரேல் வந்து பழி போட்டுச்சு அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கிது அந்த அடிப்படையில் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க ஸோ யுஎன்ஆர்டபிள்யூஏவினுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே டேரக்டாக யுஎனுக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயத்தை படம் பிடிச்சி அனுப்புகிறாங்க இதனால தான் யுஎன் செக்ரட்டரி இருக்கார்ல எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இஸ்ரேல் பண்ணுறது தான் தப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறார் நேரடியாக அவர் காசா பகுதிகளுக்கு போன காட்சிகளையும் கடந்த காலத்தில் அக்டோபர் செவனுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் இப்போ அக்டோபர் ஏழும் வரப்போகுது ஹமாஸ் அடுத்த கட்டமாக அக்டோபர் செவனை மெயினாக வச்சு என்ன விதமான அட்டாக் நிகழ்த்துவதற்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை நடக்கும்போது தான் தெரியும் அதை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அக்டோபர் நாலு ஒரு மிகப்பெரிய பேச்சை வந்து கமினியவர்கள் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் யுஎன்ஆர்டபிள்யூஏவினுடைய ஊழியர்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஏன் தாக்குகிறது அப்படின்னா யூஎனுக்கு தகவலை பகிர்வது அவர்கள் தான் ஐசிசிக்கு எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் கொடுக்கறது யுஎன்ஆர்டபிள்யூஏவினுடைய ஊழியர்கள் தான் இவங்களை தாக்கிட்டோம் அப்படின்னா உண்மை ஊருக்கு வெளியில் வராதுங்கிறது தான் இஸ்ரேலுடைய பெரிய பங்காக இருக்குது லெபனானில் பிடிபட்டு இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய உளவாளி ஒருத்தரை மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்த்து பிடித்து இஸ்புல்லாட்டை போய் ஒப்படைச்சிருக்காங்க அவருக்கு என்ன தண்டனை போகுது அப்படிங்கிறது தெரியல சிரியா மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ரஷ்யாவை வம்புக்கெழுத்து ரஷ்யாவினுடைய படைகள் மீது சிரியாவில் ரஷ்யா படைகள் இருக்காங்க அவங்க மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா ரஷ்யா மிகப்பெரிய போரை இஸ்ரேல் மீது நக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது அந்த வகையில் இது யூகிக்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய அளவிலான மகாபாரதமாக இருக்கும் மகாபாரதம்னா ஒன்றும் பெரிய கம்பு சுத்திர வேலைலாம் கிடையாது உலக போருக்கான இன்னொரு பேர் தான் மகாபாரதம் மிகப்பெரிய அளவிலான போருக்கான மறுபெயர் தான் இந்த மகாபாரதம் ஸோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்புங்கிறது மீண்டும் வரப்போகிறதா அப்படிங்கிற அச்சத்தோடு இதை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே நன்றி வணக்கம்